ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் நைட் இன் ஷோயோ மூவியை பற்றி பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாதிரி கம்ம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அண்ட் டைம் ட்ராவல் எலமெண்ட்டையும் இந்த மூவியில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த மூவி மேலே லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷனாக இந்த மூவி டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த மூவியோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். எல்லோ இஸ்னோ ஒரு கேர்ள் கண்ட்ரி சைடில் லீவ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறதுக்காக லண்டனுக்குள்ளே என்டர் ஆகுறா. ஸ்கூலில் அவளோட கொலீக்ஸ்னா அவ்வளோ ஒதுக்க வைக்கிறாங்க, அவ்வளோ ஒரு அவுட் கேஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னா, அவள் கண்ட்ரி சைட்லேருந்து வந்தனால அவளை யாருக்குமே இங்கே அவ்வளோவா பிடிக்கல. ஆனாலும் ஃபேஷன் டிசைனிங் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சனால இதை பற்றிலாம் கவலைப்படாமல் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அனுக்கு அவளுக்கு நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்கு. இந்த மாதிரி அவளோட லைஃப் ப்ரோக்ரஸ் ஆக போது திடீர்னு ஒரு நாள் ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது. எலோயிஸ்க்கு ட்ரீம் லைக் கைண்ட் ஆஃப் விஷன்ஸ் வருது. அந்த ட்ரீமில் அவன் 1960 போகிறா. அங்கே இருக்க ஒரு சாண்டின்னு பொண்ணாக இப்போ எலோயிஸ் மாறுறா. அண்ட் சொல்ல போனால் எலோயிஸ் வந்து இப்போ ரெண்டு லைஃபை வாழ்ந்துட்டுருக்கா. ட்ரீமில் சாண்டியாக இருக்கா, நெக்ஸ்ட் நார்மலில் அவளாக இருக்கா. இந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ சாண்டி ஜாக்னு ஒரு பர்சனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஜாக் வந்து ஒரு பெரிய பணக்காரன், அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் நடக்க வருது. அண்ட் ஒரு நாள் வந்து ஜாக் சாண்டியை கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் எலோயிஸுக்கு தெரிய வருது, அதாவது இது வந்து நிஜத்திலே நடந்த ஒரு சம்பவம்னு. பாஸ்டில் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்குது, இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் 1960 இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ பாஸ்ட் இன்சிடென்ட் தான் எலோயிஸுக்கு இப்போ ட்ரீமாக வந்துட்டுருக்குன்னு அவளுக்கு தெரிய வருது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் அவள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் சாண்டியை கொலை பண்ண ஜாக் இப்போ உயிரோடு இருக்கிறான்னு எலோயிஸுக்கு தெரிய வருது. ஸோ அந்த விஷயத்தையும் அவள் வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறா. அதாவது அந்த கொலைக்காக ஜாக் வந்து பனிஷ் பண்ணப்படலை. ஸோ இப்போ ஜாக்குக்கு எப்படியாவது பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும்னு அவள் ரொம்பவே ட்ரை பண்ணுறா. ஸோ ட்ரீமில் அவள் பார்த்த விஷயங்கள்லாம் வச்சு ஜாக் தான் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா. இதுதான் மூவியோட ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு பக்கா சஸ்பென்ஸ் சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி. நம்ம டெஃபினட்டாக இந்த மூவியை சொல்லலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் மூவி ப்ரோக்ரஸ் ஆக அந்த ஸ்டோரியில் இருக்க அந்த ஈட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து என்ன நடக்குது, என்னடா இங்கே நடக்குதுன்னு அந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற ஸ்டேட்டுக்கு இந்த மூவி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் விஷுவல்ஸ்லாம் நம்மளை டோட்டலாக மிரட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எலோயிஸ் வந்து சாண்டியோட ட்ரீமில் இருக்கும்போது சாண்டியாகவும் இருப்பாங்க, எலோயிஸாகவும் இருப்பாங்க. ஒரு டான்ஸ் சீக்வன்ஸில் வந்து ஒரு ஒரு மூவுக்கும் அவங்க ரெண்டு பேரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய புது புது விதமான ஐட்டம்ஸ்லாம் இந்த மூவியில் இன்டேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா ஆங்கிள், முக்கியமாக சவுண்ட் ட்ராக்கை பற்றி பேசிய ஆகணும், வச்சு செஞ்சிட்டாங்க. அந்த ஸ்லோவான சவுண்ட் ட்ராக்கே மூவி எந்த ஒரு பொசிஷனில் இருக்குன்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதாவது எல்லா கேரக்டரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அட்மாஸ்பியரில் இருக்க அந்த பேக்ரவுண்ட் அண்ட் ப்ரெஷரை மியூசிக் மூலியமாகவே நம்மளுக்கு சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடிட்டு லிசன் பண்ணாலே அந்த மியூசிக் மூலியமாக படம் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெக்டாகுலரான பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த மூவிக்கு. அண்ட் ஆக்டிங் டோட்டலாக அவுட் ஆஃப் த வேர்ல்ட். சாண்டியாக ப்ளே பண்ணியிருக்க அனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு கிளியராக தெரியும். அவங்க பீக்கி பிளேண்டர்ஸ் அண்ட் குயின் கேமெட் இந்த மாதிரி பல சீரீஸில் பிச்சு உதவிருப்பாங்க. ஸோ அவங்க ஆக்டிங் எந்த லெவலில் இருக்குன்னு நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஆனால் எலோயிஸாக ப்ளே பண்ணியிருக்காங்களே, அவங்களோட ஆக்டிங் அதுக்கு மேலே ரொம்பவே எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது. ரீசன் என்னென்னா, மூவி ஃபுல்லாக அவங்க தான் இந்த மூவியை கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நம்ம இந்த மூவியை பார்ப்போம். ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எந்த இடத்துலனா அவங்க நர்வஸாக இருக்காங்க, எந்த இடத்துல அவங்க டென்ஷனாக இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க டென்ஷனாக இருக்கும்போது நம்மளும் டென்ஷனாக இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த கேரக்டர் கூட இந்த மூவியில் நம்ம அவ்வளோவா கனெக்ட் ஆகிருக்கோம். இந்த மூவிக்கு லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதாவது செட்ஸ் அண்ட் லொக்கேஷனாக இருக்கட்டும், 1916 லண்டன்கே நம்மளுக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ், ஃபேஸிங் அண்ட் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் மூவி ஓவராலாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மூவி ஒரு டார்க்கான சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஜாக் வந்து சாண்டியை பாஸ்டில் மர்டர் பண்ணியிருப்பான், இப்போ எலோயிஸ் வந்து அது ஒரு ட்ரீம் மாதிரி சீக்வன்ஸை பார்த்துட்ருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா, இது அவளை சைக்கலாஜிக்கலாக நிறைய வேலை அஃபெக்ட் பண்ணும். அதாவது அவள் வெளியில் சொல்ல போது இந்த விஷயங்களை யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனால் அவளுக்கு மட்டும் தெரியும் இது ட்ரீம் இல்லை, இது ஒரு ரியல் பாஸ்ட்ல நடந்த விஷயம் தான். இதை பத்தி எல்லாம் கண்டுபிடிச்சு இது எப்படியாவது அவ வெளியில கொண்டு வரணும் ரொம்பவே கஷ்டப்படுவா. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா, ஜாக் கூட உயிரோட தான் இருப்பான், எப்படியாவது அவனோட கில்ட்டியை ப்ரூவ் பண்ண இவன் ரொம்பவே கஷ்டப்படுவா. இது அவ உயிருக்கே ஆபத்தா வரும். அதாவது ஜாக்கு தெரியப்போ ஜாக் வந்து இப்ப எல்லோ இசு போட்டு தரலான்னு பாப்பா. இது மட்டும் இல்ல, ஜாக் உன்ன நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருப்பான். ஸோ இது ரொம்பவே ஒரு டார்க்கான டெப்தான சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ரொம்பவே சூப்பரா டைரக்டர் நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்காதான் சொல்லணும். மூவியோட டேரக்டர் எட்கர் சிம்பிளி ஆசம். அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிங்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் இந்த மூவியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் அண்ட் கேமரா ஷார்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா, இந்த மூவிக்கு ஒரு யூனிக்கான வேலை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால இந்த மூவி நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. செக்ஸ், நியூடிட்டி, வயலண்ட் எல்லாமே இந்த மூவியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 18+ இருக்கிறவங்க மட்டும் இந்த மூவியை பார்க்குறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8/10.
உங்களுக்கு டார்க்கான தீம் உள்ள மூவிலாம் பிடிக்கணும், டெஃபினட்டாக இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மூவி பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த மூவி தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ரிலீஸ் ஆகலை.